இப்பொழுது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவைக்கும் சென்னைக்கும் இடையே நாளை அதிகாலை நேரத்தில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு, கடலூர், சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல், வட தமிழக கடற்கரை, தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு நாளை வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்பொழுது வரை கிடைத்த பதிவான மழையின் அளவுபடி சென்னை நுங்கம்பாக்கத்தில் 34 மில்லிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 51 மில்லிமீட்டர், அண்ணா யூனிவர்சிட்டி 44 மில்லிமீட்டர், சத்தியபாமாவில் 29 மில்லிமீட்டர், விழிவாக்கத்தில் 38 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கம் 37 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி 14 சென்டிமீட்டர், செய்யூர் 9 சென்டிமீட்டர், கலவை 9 சென்டிமீட்டர். இதெல்லாம் இதுவரைக்கும் கிடைத்த விஷயந்தான். இன்னும் தொடர்ந்து இது வரும், அவ்வளோதான். ஒன்மை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு கிழக்கு தென்கிழக்கு சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் செங்கல்பட்டு, கடலூர், சென்னை, புதுவை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல், வட தமிழக கடற்கரை, தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு நாளை வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரெட் அலர்ட் விலக்கப்பட்டு தற்பொழுது ஆரஞ்சு அலர்ட்டாக இருக்கக்கூடியது. அதி கனமழைக்கான வாய்ப்பு இல்லை சென்னை என்று திருவள்ளூர் மாவட்டம், அதற்கானது ரெட் அலர்ட் விலக்கு கொள்ளப்பட்டுள்ளது, ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது. காற்றுக்கான இது இருக்கிறது. சென்னைக்கு இப்போ தொடர்மழை இல்லை, இடைவெளி விட்டு, சென்னையை பொறுத்த வரைக்கும் இடைவெளி விட்டு சில சமயங்கள் மழை பெய்யும், அவ்வளோதான். ஓகே, இல்லை இல்லை இல்லை, கிடையாது கிடையாது. வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை அதிகாலை புதுச்சேரி, சென்னை இடையே கரையை கடக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.